இருக்காங்க இப்போ என்னமா பண்ணட்டும் நீ போய்ட்டு வாமா அம்மா 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 தலையில ஜாதி பூ வச்சிட்டு போட்டுமா மல்லி பூ வச்சிட்டு போட்டுமா ஜாதி பூ வச்சிட்டு போமா அதான் விடியற வரைக்கும் மணக்கும் சரி அம்மா பச்சை புடவை கட்டிட்டு போட்டா இல்ல பாவாடை தான கட்டிட்டு போட்டா எதுவானாலும் கசங்க போறதானம்மா எது தோதா இருக்கோ அதே கட்டிட்டு போ ஏமா நான் போய்ட்டு 11 மணிக்கு வரட்டுமா சினிமாவுக்கு போய்ட்டு பாதியில வந்தா எப்படிமா முழு படத்தையும் பார்த்துட்டே வா அம்மானா அம்மா நிறுத்துங்க உங்க ரெண்டு பேருக்குமே அறிவு கெட்டு போச்சா அந்த முதலாளி ஆட்டை கடிச்சி மாட்டை கடிச்சி கடைசியா மனுஷன் கடிச்சி கதையா நம்ம குடும்பத்துல கை வைக்க பார்க்கறான் அவனுக்கு என்ன நெஞ்செழுத்து முண்டா ஏன் வீட்டுக்கே கட்டல அனுப்பிச்சிருப்பா அவனே ஏய் நிறுத்துடா எல்லார் வீட்டுக்கும் கட்டல அனுப்பிச்சப்ப சந்தோஷப்பட்ட இல்ல இப்ப நம்ம வீட்டுக்கு அனுப்பிருக்கா சந்தோஷப்படுறத விட்டுட்டு நம்ம கோபப்படுறிய ஊரெல்லாம் விதவிதைச்சு வெள்ளாம பண்ணாங்க இப்ப நம்ம வீட்டு தோட்டத்திலே விதைக்கலாம்னு நினைக்கறாங்க இதுல என்ன தப்பு தப்பா சரியா நான் காட்றேன் அந்த மூணு பேரிய நிறுத்து எச்சி சோத்துக்கு கையேந்திரவே எல்லாம் சி கட்டிட என்ன வேலை என்ன கேட்டானா என்ன அவளோ ரோச மட்டும் நினைச்சிட்டீங்களே இப்பவே அவங்கள டேய் வேணு நில்லுடா முடியாது இப்பவே அவங்கள பழி வாங்க போறேன் நில்லு அந்த கட்டலونه அவங்க அனுப்பல என்ன சொல்ற இந்த கட்டல அனுப்பி நாடகம் ஆடுனது நாங்க தான் நீங்களா வேணு உனக்கு புத்தி வரணும் அந்த பாவிங்களோட அக்கிரமத்தால என்னென்ன பாதிப்பு ஏற்படுதுங்கறத நீ புரிஞ்சுக்கணும்ங்கிறதுக்காக தான் இப்படி நாடகம் ஆடணும் அது தப்புனா எங்களை மன்னிச்சு என்ன மன்னிச்சிடு இத்தனை அந்த பாவிகளுக்கு பாதபூச்சு பண்ணிட்டு இருந்தேன் இனிமே உன் தோளுக்கு துணையா இருப்பேன் அக்கிரமத்துக்கு வினையா இருப்பேன் ஷாபாஷ் சேர வேண்டிய இடத்துக்கு தான் வந்து சேர்ந்திருக்கேன் விஜய் நீ இந்த ஊருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு மானோ மரியாதைங்கற வார்த்தைக்கே அர்த்தம் புரிஞ்சது நாம மூணு பேர் ஒன்னு சேர்ந்துட்டோம் இனிமே நிச்சயம் நமக்கு வெற்றி தான்